பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 116:1. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஆண்டவர் நம்முடைய சத்தத்தையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் கேட்கிற தெய்வமாயிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது மற்றவர்களுக்காக ஜெபிப்பாங்க, உடனே அற்புதம் நடக்கும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் பெறாதபடி சில கால தாமதம் ஆகி கொண்டே இருக்கும். ச்சே, நம்ம அநேகருக்காக பிரேயர் பண்றோமே, அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது, ஆனா என்னுடைய வாழ்க்கையில எனக்காக ஜெபிக்கும் போது ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அநேகர் யோசித்தது உண்டு. இதே மாதிரிதான் ஆதியாகமம் அதிகாரம் 20 அபிமேலேக்கு குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமேலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிமேலேக்கு வீட்டாருடைய எல்லாருடைய கற்பமும் அடைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில தான் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறாரு. தேவன் ஆபிரகாமுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்து அபிமேலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்துல ஆபிரகாம் அபிமேலேக்கு குடும்பத்துக்காக செபிக்கிறாரு. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பிள்ளையே இல்ல. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை தந்திருந்தார். அந்த வாக்கு தத்தத்தை நம்பி தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்து கொண்டே இருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பிள்ளை அவருக்கு இல்ல, ஆனால் அபிமேலேக்குக்காக அவங்க குடும்பத்துக்காக இந்த ஆபிரகாம் ஜெபித்த போதோ ஆண்டவர் அவர்களை குணமாக்கி பிள்ளை பெறும்படியாய் அனுக்கிரகம் பண்ணினாரா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்படியே இருந்ததாக சொல்லப்படல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடந்திருந்தது. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாரால் மேல் கடாட்சம் வைத்தாராம். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினாராம். குறித்த காலத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கொடுக்கறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் அபிமேலேக்குக்காக ஜெபித்தாரு, அற்புதம் நடந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆபிரகாமுடைய சத்தத்தை கேட்டார், ஆபிரகாமுடைய விண்ணப்பத்தை கேட்டார், பதிலை தந்தார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்களும் அநேகருக்காக ஜெபிக்கிறீங்க, அற்புதம் நடக்கிறது. உங்க வாழ்க்கையிலும் ஏசப்பா நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஒரு நாளும் உங்க ஜெபத்துல குறைவு படாதிருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க சத்தத்தையும் உங்க விண்ணப்பத்தையும் கேட்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். God bless you. செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தந்த மேலான நல்ல வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. நீர் எங்கள் சத்தத்தையும் எங்கள் விண்ணப்பத்தையும் கேட்டு பதிலை தருகிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேலையில என்னோடு கூட சேர்ந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் தாங்கி நடத்துவீராக. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க ஜெபத்தை கேட்கிறார். நிச்சயமாய் ஒரு நாள் பதிலை தருவார். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.